ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைப்பிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப்பிங் ஜாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் வீட்டிலேருந்து தான் வந்து டைப்பிங் ஒர்க் பண்ணி அமௌண்ட் வந்து ஆன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வீட்டிலேருந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து அவைலபிளாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ்லேருந்தும் நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய பீப்புள் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டிலேருந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு டைப்பிங் ஜாபும் வந்து அதே மாதிரி சேம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஜாபை நீங்கள் எப்படிலாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக நீங்கள் இதில் ஜாப்ஸை வந்து எப்படி பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்பெனியே வந்து சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ இது எந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் இதில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான டைப்பிங் ஜாப் அதன டீட்டெயில்ஸை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜாபோடைய டைட்டில் வந்து டைப்பிங் ஒர்க், ஓகேங்களா? இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபயர் சைட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி உங்களுக்கு மெயில் ஆர் காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து பிபிஓ ஆல் கால் சென்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 12th ஹையர் செகண்டரி எனி டிகிரி, 10th எஸ்எஸ்எல்சி, 8th ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான டைப்பிங் ஒர்க், உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஸோ ஸ்பெஷலைசேஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க சொல்லலை. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் சென்னையில் உள்ள பர்சன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 6000லேருந்து 9000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 15% வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். ஸோ ஜெண்டர் வந்து எது வேணாலும், மேலாக இருக்கட்டும் ஆர் ஃபீமேலாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் அப்படிங்கிறது இமீடியட்லி. ஸோ இமீடியட்லாக நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எதுவுமே வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபர் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து 10th 12th இந்த மாதிரி வந்து படிச்சிருப்பாங்க, 8th கூட படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு டைப்பிங் நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஜாபுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு. பட் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் லொக்கேஷன் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஜஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை அட்வைசஸ் த ஜாப் சீக்கர்ஸ் நாட் டு பே ஏஜென்ட்ஸ் ஹூ அஷ்யூர் ஜாப்ஸ். ட்ரை இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனி கேஷ் ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் த ஏஜென்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயர் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இவங்க என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஸோ நமக்கு சஜஷன் பண்ணுறாங்க, யாராவது வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேமெண்ட் கேட்டாங்க,
ஸோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஜாப்ஸ் அப்படி, அதாவது இந்த ட்ரை ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டும் யார்கிட்டையுமே எதுவும் வாங்காது. அதாவது ஏஜென்ட் கிட்டே இருந்தோ அல்லது எம்ப்ளாயர் கிட்டே இருந்தோ ஜாப் சீக்கர்ஸ் கிட்டே இருந்தோ யார்கிட்டையுமே வந்து பேமெண்ட் வந்து வாங்காது. ஸோ அதே மாதிரி இதில் வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சஜஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கரெக்டாக எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் என்ட்ரி ஜாப், அமேசான் மியூட்வொர்க் ஒர்க், ஹூஸ் வில்லிங் டு ஜாயினிங் ஜஸ்ட் கால் பேக் மீ, ஜாயினிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் திங்ஸ் ஆண்ட்ராய்டு மொபைல், குட் கண்டிஷன் லேப்டாப், நெட் பேக். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எல்லாருமே நீங்கள் வச்சுருக்கிற திங்ஸாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சிஸ்டம் என்ட்ரி ஜாப் உங்களுக்கு இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் மியூச்சுவர் ஒர்க் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு மேபி ட்ரைனிங் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூஸ் வில்லிங் டு ஜாயினிங் ஜஸ்ட் கால் பேக் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த ஜாபுக்கு வில்லிங்காக இருக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாயினிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கணும், ஸோ நல்ல கண்டிஷனில் ஒரு லேப்டாப் இருக்கணும், அண்ட் நெட் பேக் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளோதான். இந்த மூணே மூணு விஷயம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும், யார்கிட்டேயும் இல்லாமல் வந்து இருக்காது. மேபி சில பேர்கிட்ட வந்து லேப்டாப் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் வந்து நமக்கு ஷோவாகும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, நம்மளோட நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து நம்மளுடைய பர்த்டே டேட் வந்து என்டர் பண்ணிக்கலாம், ஏஜ் என்டர் பண்ணிக்கலாம், குவாலிஃபிகேஷன், லொக்கேஷன். ஸோ என்ன ரோலுக்காக வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து இதில் எந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க, இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் பேக் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோவாச்சு இல்லையா, அதில் நீங்கள் ஜஸ்ட் அப்ளை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கு, ஜஸ்ட் நம்ம ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான ஜாப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கான ஜாப் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், நம்மளோட நேமு, எக்ஸ்பீரியன்ஸு, என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஃபீமேலாக மெயிலாக, அல் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளியராக வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு மெயில் மூலமாக அல்லது மொபைல் நம்பர், சாரி மொபைல் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், மெயில் மூலமாக கொடுக்கல, ஏன்னா மெயில் இதில் ஆப்ஷனல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோன் கொடுத்துருக்கேன், ஸோ என்னோடய நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஜாபில் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா, அண்ட் இன்டர்வியூ இருக்கா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.